புஷ்பவன மகன பாட்னா எதிர்கட்சிகளின் கூட்டம், அதாவது மோடிக்கு எதிராக எதிர்கட்சிக்காரங்க 23ஆம் தேதி ஒரு கூட்டத்தை கூட்டினானுங்க. கூட்டமே அங்க வந்து ஒரு கலையிழந்த கூட்டம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ஆம் ஆத்மில இருந்து கெஜ்ரிவால் வந்து வரலன்னு சொன்னாங்க. கெஜ்ரிவாலுடைய பிரதிநிதி ரெப்ரஸன்டேட்டிவ் தான் வந்திருந்தாங்க. பெரும்பாலும் வந்து அவங்க தலைவர்கள் தான் வரணும், அவங்களுடைய ஆட்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட கூட்டத்துல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கணுமே தப்ப இவர் வந்து கேட்டு அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. அங்க வந்து எல்லாரும் ஹிந்தி தான் பேசுறாங்க, யாரும் இங்கிலீஷும் பேசல. ஹிந்தி பேசிட்டு இந்த நடுவுல போய் இந்த ஸ்டாலின வந்து உக்காந்துக்கிட்டு ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது பே பே பேன்னு உக்காந்துக்கிட்டு இருந்ததாகவும் அவருக்கு ரொம்ப மன இறுக்கம் ஏற்பட்டதாகவும், அதனால தொடர்ந்து அங்க இருக்க முடியாம, அதாவது பிரஸ் மீட் வரைக்கும் அவர் இல்லை, அதனால அதுக்கு முன்னாலேயே எழுந்திரிச்சு சொல்லாமலாம் ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இவர் ஏதோ சப்ப கேட்டலையே எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடிய நொண்டி சாக்குகளை ஏதோ ஒண்ணு சொல்லலாம், பிளைட் டைம் ஆகி போச்சுன்னு சொல்லலாம், சாப்பிட கூட இல்லை நான் வந்து ஏரோப்ளைன்ல தான் சாப்பிட்டேன் அப்படின்னு, சாப்பிட கூட இல்லைன்னா விருந்தினர் இவர் சாப்பிட கூட அழைக்கலன்னா அந்த அளவுக்கு அங்க எப்படி இருந்திருக்கும் நிகழ்ச்சி ஈவென்ட்னு பாத்துக்கோங்க. மொத்தத்துல காங்கிரஸுக்கும் மம்தாக்கும் ஆகாது, காங்கிரஸுக்கும் கெஜ்ரிவாலுக்கும் ஆகாது, அப்படியாப்பட்ட இடத்துல வந்து காங்கிரஸ் தலைவர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. இதோட இன்னொரு விஷயம், மோசமான விஷயத்த கூட சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி 10-18 CM-ஓட ஒரு ஓரம் ஒரு ஆள உட்கார வச்சிருந்தாங்க, அவருக்கு அந்த அளவுக்கு தனி ஒரு மரியாதை எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி கூட போச்சு. ஆக மொத்தம் நம்ம ஸ்டாலின் எடுத்த முயற்சி எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் மொத்தம் அடிப்படையோட தோல்விதான். இவங்க வந்து என்னத்தான் கூட்டமா போனாலும் மோடிக்கு எதிராக யாருமே நான் தான் பிரதமர்னு சொல்லி கை காட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் அங்க கிடையாது. ஆக இந்த கூட்டம் அடுத்து சிம்லாவில் நடக்கும்னு சொல்றாங்க, அதுவும் தோல்வியில தான் முடிய போகுது. கண்டிப்பா உடன்படிக்கை எதுவுமே ஏற்படாது. மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த அதாவது எதிர்கட்சி கூட்டங்களும் சக்சஸ் அடைஞ்சதா சரித்திரத்துல இல்லை.